வணக்க மக்களே, முருங்கை கீரையும் அதனுடைய மகத்துவமும் ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கை கீரையினுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் முருங்கை கீரையை சாப்பிடுங்க. இந்த முருங்கை கீரையுடைய பயன்கள் தெரியாதவங்கலாம் இதுக்கப்புறமாவது நீங்கள் இந்த பார்த்ததுக்கப்புறம் முருங்கை கீரையை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. முருங்கை கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி சத்துக்களும், சுண்ணாம்புச்சத்து, புரதம், இரும்பு, கந்தகம், குளோரின், தாமிரம், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற தாது சத்துக்களும் இருக்குது. முருங்கை இலையினுடைய பொடியானது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறதுங்க மக்களே. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் முருங்கை கீரையில் இருக்கு. வாங்க அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முடிந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம். இந்த முருங்கை இலையுடைய பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. அதே போல இந்த முருங்கை இலையுடைய பொடி அல்சைமர் நோயை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. இந்த முருங்கை இலை பொடியில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி ஆகியவை மனவளம், ஞாபக சக்தி ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது. இதெல்லாமே நீங்கள் முருங்கை இலையை நீங்கள் சாப்பிட்றதாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ்துமா, மார்புச்சளி, சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கை இலையை நீங்கள் ரசமாக வச்சு சாப்பிடலாம், அல்லது நீங்கள் சூப்பாக வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும். முருங்கை இலையினுடைய பொடியானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது மிக முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க உதவுகின்றது. முருங்கை இலைச்சாறு ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதோட எலும்புகளையும் வலுப்படுத்தும், கர்ப்பப்பையையும் வலுப்படுத்தும், தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்தும். முருங்கை இலைச்சாரோட நீங்கள் எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் உங்கள் முகத்தில் தடவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த முகப்பொருட்கள் மறைஞ்சு போயிடும். முருங்கை இலையினுடைய பொடியானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது மிக முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே போல முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது உங்களுடைய சருமத்தில் உண்டாகக்கூடிய தொற்றுகள், பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவுகிறது. இது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை போக்கவும் உதவுகிறது. முருங்கை கீரையை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தமயக்கம், மலச்சிக்கல், கண்ணோய், கபம், மந்தம் போன்றவை உங்களுக்கு குணமாகும். உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் இரண்டு முறை முருங்கை கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடு அவங்களுக்கு தனியும். ஸோ பார்த்தீங்களா மக்களே, இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ குணங்கள். முருங்கை மரம் அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய மருத்துவ குணங்கள் தான். அதாவது முருங்கை காய், முருங்கை இலை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முருங்கை இலை, முருங்கை பூ அப்படின்ற இது எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்டதில் நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை இந்த முருங்கை கீரையை சாப்பிடும் போது இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு முருங்கை கீரையில் அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்குது. ஸோ இப்படிப்பட்ட முருங்கை கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பல பேர் முருங்கை காயை சாப்பிடுவாங்க, ஆனால் முருங்கை இலையை அதாவது இந்த முருங்கை கீரையை வந்து பொடியாகவோ செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, துவையலாக செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த முருங்கை கீரையை சாம்பாராக வச்சா கூட பல பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அது போல் இருக்காதிங்க. முருங்கை காயை நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டி விரும்பி சாப்பிட்றீங்களோ அதே அளவு சத்துக்கள் உங்களுக்கு முருங்கை இலையும் கிடைக்கும், முருங்கை பூவும் கிடைக்கும். ஸோ முருங்கை பூவை பல பேர் சாப்பிட மாட்டாங்க தான், ஆனால் முருங்கை கீரையும் முருங்கை காயையும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் இந்த முருங்கை கீரையை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.